ஊது ஊது இழந்த வடை இழந்த போ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்காக உடுமல்பேட் போயிட்டுருக்கோங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், அடுத்த நாள் காலையில் கல்யாணம், அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் மாசாணியம்மன் கோயில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஈவினிங் ஒரு 4-5 மணியாகவே வந்து நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து எங்கள் ஆத்தா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து கூட்டிக்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் இப்போ வந்துட்டோம். நம்ம உள்ள மண்டபத்துக்குள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. எட்டுருந்து பார்க்கும்போது ஒரிஜினலாக தான் யாரோ வேஷம் போட்டு இந்த மாதிரி வரவேற்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க, சரி மகி குடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இப்போ வந்து உருமால் கட்சி தான் வந்து நடந்துட்டுருக்குங்க. அது முடிச்சு அப்படியே வந்து எங்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ரிசப்ஷன் வந்து நடந்துச்சு. அடுத்ததாக வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மகிக்குட்டிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இப்போ பஞ்சு முட்டா பீடா அதெல்லாம் வந்து இருந்துச்சுங்க. மகிக்குட்டிக்கு பஞ்சு முட்டா வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தோம், அவன் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டான். இப்போ நாங்கள் வந்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. உடுமல்பேட்டில் வந்துட்டு எங்கள் மாமனாரோட அத்தையை வந்து இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து எங்கள் மாமனாரோட பெரியம்மா வந்து அங்கே இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்க வந்து வயசானவங்க, நைட்டு வந்து நாங்கள் வந்து தங்கணும், கூட இருக்கணும், மகிக்குட்டி கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு வீடு வந்து அந்த காலத்து வீடுங்க, சூப்பராக நீட்டாக வச்சுருப்பாங்க. நானும் வந்து ஒவ்வொரு டைம் போகிறப்பவும் வந்து வீடியோ எடுக்கணும், வீட்டை வந்து ஒரு விளாக் போடணும்னு நினப்பேன். ஆனால் கரெக்டாக நான் நைட் டைமில் போவேங்க, கரெக்டாக கேமரா வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதில்ல. நான் ஒரு நாள் பகலில் போயிட்டு நான் வந்து கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேன். இப்போ காலையில் எந்திரிச்சு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. இனி மண்டபத்துக்கு போய் கல்யாணம்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து அப்படியே மாசாணியம்மன் கோயில் போகலான் இருக்கோம். வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. மங்கள வாழ்த்து வந்து பாடிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் உடுமலைப்பேட்டையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே மாசாணியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். மைக்குட்டி அப்பாவும் போயிட்டு இருக்கிறோம்.
ஆசாரியம்மன் கோயில் போகிற வழிங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த போகிற இடம்லாம் வந்துட்டு அப்படியே தென்னை மரம் பார்க்குறக்கே பச்சை பசேர்னு சூப்பராக இருக்கும். இந்த மலை மேலே வந்துட்டு பெருமாள் கோவில் இருக்கு. பாருங்க, நம்ம வந்து மாசனிமன் கோவில் போகிற வழியில் இந்த மாதிரி தான் இருக்கும் பிளேஸ்லாம் வந்துட்டு சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து இன்னும் ஆனைமலைக்கு வந்து 18 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. மாடுகள்லாம் வந்து அண்ணாங்கால் போட்டு மேயறதுக்காக முடுக்கிட்டு போறாங்க. நாட்டு மாடு, சிந்து மாடு, எருமை எல்லாமே இருக்கு. மாசாணியம்மன் கோவில் கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்டர் ஆக போறோம். இதுலயா இங்க எங்க இருக்குது இருந்தா இதுல இதுல வந்து உள்ள இப்போ என்டர் ஆக போறோம். இது என்ட்ரன்ஸ் இல்ல, அந்த சைடு வந்து இங்கே தானுங்க, இதுக்குள்ளையா இந்த என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள தோப்புக்குள்ள கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா மைக்குட்டி வந்து நல்லா தூங்கிட்டாங்க. சரி, தூங்கினதுனால கொஞ்ச நேரம் அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்லேயே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு வந்து 50 ரூபா வாங்கினாங்க. இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆலையார் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், இங்கே வந்து ஏதாவது லேட் ஆகுது அப்படின்னா மட்டும் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் நாங்கள் வந்து நேரமே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஆலையார் போயிட்டு வரலான்ட்டு இருக்கோங்க. இப்போ வந்து கிளம்பியாச்சுங்க, நம்ம வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த அங்கே வந்து ஒரு ஆறு போயிட்டுருக்குங்க. அங்கே போயிட்டு கைகால் மூஞ்செல்லாம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சாமி இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே வந்து மாசாணியம்மன் கோயிலுக்குள்ளே போயிடலாம். பார்த்து பாச வலிக்கிட்டு போது பாச வலிக்கிட்டுறோம். பின்னாடி
ஐயோ பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு. மகி அம்மா கண்ணு பாரு, நீ எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் கம்முனரு. ஏய் கைப்பிடி. தம்பிகால் நினைச்சுடுங்க, தம்பிகால் நினைச்சுடுங்க. ஒரு பையன் இங்க நீச்சல் அடிக்கிறான். ஐயோ பாத்துல வந்து காலைல கழுவிட்டு இந்த இன்னொரு கோயில் இருக்கு இல்லையா ராகு கேதுன்னு சொல்லிட்டு அங்கதான் போக போறோம். டாட்டத்தை கொண்டு கொடுத்து போங்க. இப்போ அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு உள்ள போறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்க கொடிமரத்தில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே போய் சாமி கும்பிடணுங்க. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லை, அளவாக தான் இருக்குது. நம்ம அப்படியே வந்து சலசலன்னு உள்ளே போயிடலாம். நம்ம கோயிலுக்கு எப்போவுமே வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆற்றுல நம்ம போய் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆற்றுல போய் கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்குள்ளே எப்போவுமே வந்து நாங்கள் போவோம். அவ்வளோதாங்க, இப்போ வந்து எல்லாம் கும்பிட்டாச்சு உள்ளே போகலாம்.
இப்போ வந்து நாங்கள் உள்ள சாமி கும்பிட போயிட்டோங்க. இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால நான் வெளியில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன், இந்த இடத்துக்குள்ளே தான் வந்துட்டு சாமி இருக்குங்க. இப்போ இதுக்கு வெளியில் நம்ம அந்த சாமி நீர் கரெக்டாக நின்றுட்டு கையை வந்து விரித்து வச்சு நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கை வந்து தானாக கூடுங்க. அந்த மாதிரி, அதாவது நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி எப்படி ரெண்டு கையை வந்து கூப்பி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம், அந்த மாதிரி வந்து கை கூடிக்கிச்சு அப்படின்னா நம்ம வேண்டினது வந்து நடக்கும். அந்த மாதிரி வந்து என்னோடய அம்மாயி வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு தடவை வந்து கூடியிருக்கு, நானும் வந்து பார்த்துருக்கேன். இப்போல்லாம் வந்து அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க, இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோவில்களையும் உட்காந்துட்டு வந்தோம். கூட்டம் வந்து சுத்தமாகவே இல்லைங்க, அதனால் வந்து நல்லா பொறுமையாக வந்து கும்பிட்டு வந்துட்டோம். ஊது ஊது நல்லா ஊதணும். பையனுக்கு மூஞ்சி சோர்ந்து போச்சு, ஊதலின்னு ஒன்ன மொட்லி வரலின்னு ஒன்ன இப்படி. அப்புறம் தான் வராது, மொட்லி வராது. எனக்கு வா, எடுத்துக்கங்க. அதுல இழந்த வடை, இழந்த பொடி, பைனாப்பிள், அதுக்கப்புறம் மாங்காய், மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். போச்சு போச்சு. என்ன சமயம் நல்லாக்குதா? இது என்ன? குட். இங்கிலீஷ்ல என்ன? நல்லாக்குதா? பாப்பியா கார்ல ஒருத்தர் போனாங்கல்ல, அவங்க என்ன சாப்பிட்டாங்க? ஆமா, நீ சாப்பிடுவியா? சாப்பிட்டா என்ன? ஜமி குச்சி முட்டை சாப்பிட்டா சொத்தப்பல்? சொத்தப்பல் வந்துருமா? ஆமா. குச்சி முட்டை சாப்பிட்டா பல்லு இருக்காது. அதனால என்ன பண்ணக்கூடாது? குச்சி முட்டை சாப்பிடலாம, சாப்பிடக்கூடாதா? மாசனிமன் கோவில் வந்தீங்க அப்படின்னா இந்த இழந்த வடை வந்துட்டு, இழந்த வடை, இழந்த பொடி, இது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கு. நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்துட்டு இழந்த பழத்தை பொறுக்கிட்டு வந்து அதை காய வச்சு ஓரளவு போட்டு இடித்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, இழந்த பொடி, அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதோட வந்துட்டு நம்ம சின்ன வயசில் வந்துட்டு இழந்த பொடி வந்து நான் ஓரளவு போட்டு இடித்து உலக்கையில் வந்து நல்லா குத்தி அதை வந்து நல்லா சளிச்சுட்டு சாப்பிடுவோம். யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, சின்ன வயசில் அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம இழந்த வடையும் வந்துட்டு இழந்த மரத்துக்கடியில் அந்த இழந்த பழம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால பழுத்த பழமாக பொறிச்சிட்டு வந்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா செக்கில் வந்து இடித்து அதுக்குள்ளே வந்து உப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து அதை வந்து வடையாட தட்டி காய வச்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மகி குடிக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிராமத்து தமிழ் பொண்ணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.